வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அளிக்கப்பட்ட ஆறாவது குழுவை அமைத்தது மத்திய அரசு கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்ய இன்றிரவு ஒன்பது மணிக்கு விளக்குகளால் ஒளிரச் செய்ய பிரதமர் மோடி வேண்டுகோள் கோவிட் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் குளோரோகுயின் மருந்து மீதான ஏற்றுமதி தடையை நீக்குமாறு பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தல் நாடு முழுவதும் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏதும் இல்லை மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உலகளவில் கோவிட் உயிரிழப்பு அறுபத்தை எட்டுகிறது செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் நித்தி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் கந்த் தலைமையில் அதிகாரமளிக்கப்பட்ட ஆறாவது குழுவை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இந்த குழுக்கள் இதுவரை கடந்த மார்ச் முப்பதாம் தேதிக்கும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கும் இடையே ஆறு கூட்டங்களை நடத்தியுள்ளது வரும் வாரங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டன சர்வதேச அமைப்புகள் ஐநாவுடன் தொடர்புடைய இந்திய நிறுவனங்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளது நாற்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றுடனும் இக்குழுக்கள் கொரோனா தடுப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடல் நடத்தியுள்ளது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் முதியோர் குழந்தைகள் உள்ளிட்டோரை கண்டறிந்து நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை எளிதாக்க உதவுமாறு இந்த அமைப்புகளை நித்தி ஆயோக் தலைமைச் செயலாளர் அமிதாப் கந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் தடுப்பு நடவடிக்கைகள் சமூக இடைவெளி தனிமைப்படுத்திக் கொள்ளல் போன்றவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்கள் வீடு அற்றவர்கள் ஏழைகள் உள்ளிட்டோருக்கு உதவிகளை வழங்குவதற்கும் துணை புரியுமாறு தொண்டு நிறுவனங்களை அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல் விளக்கு மெழுகுவர்த்தி அல்லது செல்பேசியில் உள்ள டார்ச் லைட் மூலம் ஒளியை உமிழச் செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாடு தழுவிய ஊரடங்கும் அமலில் உள்ளது இந்த சூழலில் நாட்டு மக்கள் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்தவும் நோய் தொற்றுக்கு எதிராக நூற்று முப்பது கோடி மக்களும் ஒன்றுபட்டு இருப்பதை உணர்த்தவும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடங்கள் விளக்கேற்றுமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று அதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் அதே நேரத்தில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களது வீடுகளின் ஜன்னல்கள் பால்கனிகள் போன்ற இடங்களில் அகல்விளக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்களது வீடுகளில் கர எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் இன்று மின் விளக்குகளை மட்டுமே அணைக்க வேண்டும் என்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட இதர பயன்பாட்டிற்கான மின்சார இணைப்பை அணைக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய எரிசக்தி அமைச்சகமும் கேட்டுக்கொண்டுள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிராக தற்போது பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து மீதான ஏற்றுமதி தடையை நீக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் தொற்றால் உலகிலேயே அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா திகழ்கிறது இந்த நிலையில் அந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடவும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கவும் இந்தியாவில் இருந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் பேசியபோது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அந்த மருந்து தற்போது அமெரிக்காவுக்கு தேவைப்படுவதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோதியிடம் விரிவாக பேசியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து மருந்தை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் 25ஆம் தேதி வர்த்தக தலைமை இயக்குநர் அலுவலகம் தடை செய்தது நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி அதிகரித்துள்ளதாகவும் மூவாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் மேலும் இருபத்தி ஆறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று அறுபத்தொன்றாக உயர்ந்துள்ளது இந்த இருபத்தி ஆறு பேரில் பதினேழு பேர் புனேயைச் சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சைக்கு பின் குணமாகியுள்ளனா் இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் இந்த நோய் தொற்று அதிகமாக உள்ள நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் உயிரிழப்போர் விகிதம் குறைவாகவே உள்ளது என்று கூறினார் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் பதினேழு சதவீதம் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு ராஜஸ்தான் தில்லி தெலுங்கானா ஜம்மு காஷ்மீர் அசாம் ஜார்க்கண்ட் கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் மாநிலங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறாா் புதுதில்லியில் நேற்று ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த ஒன்றாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் ஐநூற்று அறுபத்தி நான்கு மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இருப்பு உள்ளது என்றார் இதில் முன்னூற்று அறுபத்தைந்து லட்சம் டன்கள் அரிசி என்றும் இருநூற்று ஐம்பத்தொன்பது லட்சம் டன்கள் கோதுமை என்றும் அவர் கூறினார் ரயில்வே மூலமாக நாடு முழுவதும் உணவு தானியங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் இதற்காக உழைத்து வரும் இந்திய உணவுக் கழக பணியாளர்கள் பாராட்டத்தக்கவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னர் நாடு முழுவதும் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர நரேந்திரசிங் தோமர் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் வேளாண் சாகுபடி பணிகளுக்கு ஊரடங்கு உத்தரவிலிருந்து அரசு விலக்கு அளித்துள்ளது என்று கூறினார் வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் உரம் மற்றும் உழவு கருவிகளை விற்பனை செய்யும் கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்களுக்கு ஊரடங்கு உத்தரவில் இருந்து அரசு விலக்கு அளித்துள்ளதாகவும் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த பின்னர் எந்தவொரு மாநிலத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை என்றார் மூல வருவாயில் இருந்து கழிக்கப்படும் வரி மற்றும் மூல வருவாயில் இருந்து வசூலிக்கப்படும் வரி ஆகியவற்றை விதிகளை கடைபிடிப்பதில் வரி செலுத்துவோருக்கு உள்ள இடர்பாடுகளை நீக்கும் நோக்கில் வருமான வரித்துறை சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது மூல வருவாயில் இருந்து கழிக்கப்படும் டிடி மற்றும் மூல வருவாயில் இருந்து வசூலிக்கப்படும் டிசிஎஸ் ஆகியவற்றில் மிக குறைந்த கழிவுத் தொகை கொண்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளோருக்கும் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்து கடந்த நிதி ஆண்டுக்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டோருக்கும் அந்த சான்றிதழ்கள் ஜூன் முப்பதாம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து ஜி மற்றும் பதினைந்து எக்ஸ் படிவங்களை வங்கிகளிலோ அல்லது இதர நிறுவனங்களிலோ சமர்ப்பித்திருந்தால் அவையும் ஜூன் முப்பதாம் தேதி வரை செல்லுபடியாகும் எனவும் சிறிய அளவிலான வரி செலுத்துவோரின் சிக்கல்களை களைவதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது இது தொடர்பான அனைத்து உத்தரவுகளும் இன்கம்ி என்ற இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து அவர் துணைவேந்தர்களுடன் கலந்து ஆலோசித்தார் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களின் உடல்நிலையை நல்ல முறையில் பராமரிப்பது குறித்தும் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் உடல்நலத்தை காப்பது குறித்தும் அமைச்சர் துணைவேந்தர்களுடன் கலந்துரையாடினார் பல்கலைக்கழகங்களில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார் டிஜிட்டல் முறையில் கல்வி கற்பிக்கும் திட்டமான ஸ்வயம் மற்றும் பிரபா ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் நடைமுறையை ஊக்குவிக்குமாறு துணைவேந்தர்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் கொரோனா தொற்றை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விலக்குவதற்காக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள ஆரோக்கிய சேது செயலியை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அறிவுறுத்தினார் நாடு முழுவதும் ஐம்பது கோடி ஏழை மக்களுக்கு கோவிட் தொற்று பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கிறாா் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரி ஆரோக்கிய திட்டம் ஆகியவற்றின் கீழ் இதற்கான சிகிச்சை வழங்கப்படும் என்று தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு நாடு முழுவதும் தனியார் மருத்துவமனைகளிலும் தனியார் ஆய்வகங்களிலும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்று அவர் கூறினார் தொற்றுக்கு எதிராக தனியார் நிறுவனங்களும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் எதிரான நடவடிக்கையை எடுக்க தனியார் ஆய்வகங்களும் மருத்துவமனைகளும் மிகப்பெரிய முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை மத்திய அரசு உஷார்படுத்தியுள்ளது இதுகுறித்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மத்திய அரசு சார்பில் உரிய வழிகாட்டுதல்கள் அனுப்பப்பட்டுள்ளன கோவிட் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆக்ஸிஜன் வழங்குவது தடைப்படக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை மூத்த அதிகாரி வந்தனா கர்ணானி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஆக்ஸிஜன் போதிய அளவு கிடைக்க அகில இந்திய தொழிற்சாலை வாயு தயாரிப்பாளர் சங்கத்தின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆக்ஸிஜன் கொண்டு செல்லப்படும் சாதனங்கள் நோய் தொற்று இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் சீனாவிலிருந்து பத்தாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை இறக்குமதி செய்யும் உள்ளூரில் நாற்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை தயாரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் கோவிட் தொற்று உள்ள வார்டுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் அவ்வப்போது நோய் தொற்று தடுப்பு கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் பாதுகாப்புத்துறையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களும் தளவாட உற்பத்தி கழகமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன ஆறு மாநிலங்களில் உள்ள பத்து மருத்துவமனைகளில் இருநூற்று எண்பது தனிமைப்படுத்துதல் சிகிச்சைக்காக படுக்கை வசதிகளை ஏற்படுத்த தளவாட உற்பத்தி கழகம் திட்டமிட்டுள்ளது பெங்களூரை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் அதன் வளாகத்தில் தொன்னூற்று மூன்று பேருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது அதற்காக முப்பது அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் தயார் நிலையில் வைக்கப்படுகிறது தளவாட உற்பத்தி கழக தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள கை கிருமி நாசினி பதிமூன்றாயிரம் லிட்டர் அளவுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள தளவாட சாதனங்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகளில் உடலை மூடும் கவசங்கள் முகக்கவசம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு முப்பதாயிரம் வெண்டிலேட்டர்களை அடுத்த இரண்டு மாதங்களில் தயாரித்து வழங்கும் முயற்சிகளில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் கோவிட் நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது விஸ்கான்சன் மேடிசன் பல்கலைக்கழக கூட்டு முயற்சியில் இந்த மருந்து தயாரிக்கப்படுவதாக பாரத் பயோடெக் நிறுவன தலைவர் டாக்டர் ராசஸ் எல்லா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தடுப்பு மருந்து ஒன்றை கண்டுபிடித்து பரிசோதனை செய்து வருகிறது தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்நிறுவனம் உலக அளவில் விநியோகம் செய்வதற்காக முன்னூறு மில்லியன் தடுப்பூசிக்கான மருந்தை தயாரித்து திட்டமிட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள காலத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல் மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மணிஷ் தாக்கூர் தெரிவித்துள்ளார் கோவிட் நோய் தொற்று மருந்து உற்பத்தி தொழிலை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் சீனாவில் இருந்துதான் மருந்து மற்றும் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்து வருவதாகவும் ஆனால் அந்நாட்டில் கோவிட் தொற்று உருவான பின்னர் இறக்குமதி தடைபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக சில மருந்துகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டிற்குள் மருந்துப் பொருட்களை தயாரிப்பதற்கான கச்சா பொருட்கள் விநியோகம் ஐம்பது சதவீத அளவிலேயே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ உடல் முழுவதும் நோய் தொற்று பரவாமல் இருக்கும் பாதுகாப்பு அறையை தயாரித்துள்ளது அகமத் நகரில் உள்ள இந்த நிறுவனத்தின் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு இதனை உருவாக்கியுள்ளது நோய் தொற்று அகற்றும் உலை என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது இதனை எந்த இடத்திற்கும் எளிதில் எடுத்துச் செல்ல முடியும் இந்த அறையில் கிருமி நாசினி மற்றும் சோப்பு உதவியுடன் நோய் தொற்றை அகற்றும் வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த அறைக்குள் சென்றவுடன் அது தானாக இயங்கி உடல் முழுவதையும் ஹைபோசோடியம் குளோரைடு திரவத்தால் சுத்தம் செய்யும் இருபத்தைந்து வினாடிகள் இது இயங்கும் என்றும் பின்னர் தானாக அணைந்துவிடும் என்றும் இதை உருவாக்கியவர்கள் தெரிவித்தனர் இந்த அறையின் கூரையில் எழுநூறு லிட்டர் திரவத்தை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறை வழியாக ஒரு மணி நேரத்தில் அறுநூற்று ஐம்பது பேர் கடந்து செல்ல முடியும் இவற்றை தனி அறையில் இருந்து மற்றொரு நபர் கண்காணிப்பார் காசியாபாத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் நான்கு நாட்களில் இந்த நோய் தொற்று அகற்றும் அறை தயாரிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் அலுவலகங்கள் பொது போக்குவரத்து இடங்களில் நுழைவாயிலில் இதனை பொருத்தலாம் ஜம்மு காஷ்மீரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் ஒன்பது தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் வடக்கு காஷ்மீரின் கேரன் பகுதியில் எல்லையில் சில தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்றனர் அப்போது பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்திய போது ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் ஐந்து தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் இந்த சண்டையின் போது ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் இரண்டு வீரர்கள் காயமடைந்தனர் அப்பகுதியில் வானிலை மோசமாக உள்ளதாகவும் ஊடுருவ முயலும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக தெற்கு காஷ்மீரின் பத்புரா பகுதியில் நான்கு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து பாகிஸ்தான் கவலைப்பட உரிமையில்லை என்று இந்தியா தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சினையை சர்வதேச பிரச்சினையாக மாற்ற அனுமதிக்க முடியாது என்றும் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் நல்லது செய்ய விரும்பினால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தில் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த எழுபத்தோரு வயதான ஆண் ஒருவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இரண்டாம் தேதி உயிரிழந்தது கோவிட் பாதிப்பால் என்று தெரியவந்துள்ளது இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த அறுபது வயதான ஆண் ஒருவர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் மதுரையைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்தில் முதல் நபராக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு படத்தை தமிழக அரசின் திரைப்பட பிரிவு வெளியிட்டுள்ளது அதில் பாதுகாப்பான இடைவெளி கை கழுவுதல் அவசியம் ஆகியவை அனிமேஷன் முறையில் விளக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் நோய் பரவாமல் இருக்க பின்பற்ற வேண்டிய அடிப்படை வழிமுறைகள் சோப்பு அல்லது ஆல்கஹால் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் கைகளை கழுவாமல் கண் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும் அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியவும் தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை உபயோகித்து மூக்கு மற்றும் வாயினை மூடிக்கொள்ளவும் கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்கவும் வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள் இருக்கவும் காய்ச்சல் சளி இருமல் மற்றும் திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகவும் அல்லது மருத்துவ உதவி எண் அடைக்கவும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் சிகிச்சை முன்னேற்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த அவர் மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முன்னேற்பாடுகளுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள படுக்கைகள் குறித்தும் கல்லூரி முதல்வரிடம் கேட்டறிந்தார் தேவையான மருத்துவ உபகரணங்கள் உள்ளதா என்றும் அவர் ஆய்வு செய்தார் தொடர்ந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு பிரிவுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து அங்கு வைரஸ் தொற்று பரவாமல் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களை பாராட்டி ஊக்கமளித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் வலம் வந்த வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் உறுதிமொழி ஏற்க வைத்து தண்டனை அளித்தனர் திருவள்ளூர் நகரில் பிரதான சாலையான காமராஜர் சிலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் தணிக்கை செய்தனர் அப்போது அவசியமில்லாமல் வெளியே சுற்றிய வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுத்தனர் பின்னர் அவர்கள் அனைவரையும் சமூக இடைவெளி விட்டு வரிசையாக நிற்க வைத்து வழக்கு பதிவு செய்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சரக்கு வாகனங்களை ஓட்டும் பணிக்கு அனுமதி அட்டைகள் பெற ஓட்டுநர்கள் சங்கம் அல்லது சரக்கு வாகன உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் மூலமாக விண்ணப்பித்து அனுமதி பெறலாம் என்று மாவட்ட ஆட்சியர் மெக்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் சரக்கு வாகன போக்குவரத்திற்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான விளக்கக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமாக அனுமதி அட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்து மூன்றாயிரம் சரக்கு வாகனங்கள் உள்ளதாகவும் இந்த வாகனங்களில் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் என அறுபத்து ஆறாயிரம் பேர் பணியாற்றி வருவதாகவும் கூறினார் அனுமதி அட்டை பெற்று ஓட்டுநர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ளாமல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் கேட்டுக் கொண்டார் திருச்சி மாவட்டத்தில் நோய் பாதிப்புக்குள்ளான நூற்றி இருபது நபர்களின் வீடுகளை சுற்றியுள்ள ஐம்பது பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கு வந்துள்ள மூவாயிரத்து நாற்பத்தைந்து பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் கூறினார் அத்துமீறி வெளியே சுற்றித் திரிந்தால் காவல்துறையினரின் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு எச்சரிக்கை விடுத்தார் சர்வதேச அளவில் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தை நெருங்குகிறது இந்நோய் தொற்றால் பனிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் குணமடைந்துள்ளனா் அதிகபட்சமாக இத்தலையில் பதினைந்தாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரண்டு ஆயிரத்தை நெருங்குகிறது எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் நோய் தொற்று மிக வேகமாக பரவி எட்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரி ஜெரூம் சாலமன் தெரிவித்துள்ளார் முதியோர் இல்லங்களில் தங்கியிருந்தவர்களில் ஆயிரத்து நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நோய் பரவிய சீனாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை அந்நாட்டில் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட எண்பத்தோராயிரம் பேரில் எழுபத்தி ஆறாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர் குவைத் ஐவரிகோஸ் பாலஸ்தீனம் ஜார்ஜியா கிர்கிஸ்தான் புர்னே உள்ளிட்ட நாடுகளில் மிக குறைந்த அளவாக தலா ஒருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் முதுபெரும் நடிகையும் பத்திரிகையாளருமான பாட்ரீஷியா போஸ்வெத் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது எழுபத்து ஆறு வாஷிங்டனில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட நிமோனியா காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக அவரது மகள் தெரிவித்துள்ளார் தனது கட்டுரைகளால் ஏராளமான வாசகர்களை பெற்றிருந்த அவர் தனிப்பட்ட முறையில் தம்மையும் சக மனிதர்களையும் அன்புடனும் அரவணைப்புடனும் அணுகக்கூடிய சிறந்த மனிதராக இருந்ததாக அவர் கூறியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிராம்பட்டினம் கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் மூன்று சென்டிமீட்டரும் திருச்சுளி சாத்தூர் காரியாப்பட்டி ஆகிய இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் விருதுநகர் சிவகங்கை ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது திருச்சியில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆறாவது குழுவை அமைத்தது மத்திய அரசு தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்ய இன்றிரவு ஒன்பது மணிக்கு விளக்குகளால் ஒளிரச் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் கோவிட் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்சி ஹைட்ராக்சிக்ளோரோக்குவின் மருந்து மீதான ஏற்றுமதி தடையை நீக்குமாறு பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தல் நாடு முழுவதும் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏதுமில்லை மத்திய உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உலகளவில் கோவிட் உயிரிழப்பு அறுபத்தைந்தாயிரத்தை எட்டுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு வணக்கம்